நாவல் புக்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். திரு ராஜேஷ்குமார் எழுதிய தாஜ்மஹால் நிழல், வாசிப்பது கார்த்திக். பகுதி 15. விவேக்கின் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரி பொன்னி தன் இடுப்புச் சேலையின் மறைவிலிருந்து எடுத்து செல்போனில் எண்களை தட்டிவிட்டு பதற்றமாய் பேசினாள். அர்ஜுன், நீ இப்போ எங்கே இருக்க? வேறெங்க, பண்ணை வீட்டில் தான். உனக்கு 20 நிமிஷமாய் ஃபோன் பண்ணுறேன், நாட் ரீச்சபிள்னே வருது. உன்னோட செல்ஃபோனுக்கு என்னாச்சு? பேட்டரி லோ, சார்ஜில் போட்டிருந்தேன். சரியாக போச்சு. ஏன், என்ன விஷயம்? பூஜ்யா விவகாரத்தை போலீஸ் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கிரைம் பிரான்ச்சிலிருந்து 2 பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? ஐயா வழக்கம் போல மனம் பேதலிச்சு வர மாதிரி நடித்து பதில் சொல்லாமே தப்பிச்சிட்டார். எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 2 பேர். அதில் ஒருத்தர் ஏதோ ஃபோன் வரவும் கிளம்பி போயிட்டார். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாதே. அந்த பூஜ்யாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தாலும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லையாம். ஐயா கிட்ட சொல்லு. இதோ ஐயாவே ரூம்லேருந்து வர்றார், நீயே பேசு. அறையிலிருந்து வெளிப்பட்ட போஜ்ராவ் வேக நடையில் வந்து பொன்னியின் கையில் இருந்த செல்போனை வாங்கி பேசினார். அர்ஜுன், நீ கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு பார்த்தியா? ஐயா, பூஜ்யா பண்ணை வீட்டுக்கு வந்து ஸ்வஸ்திகாவோட சமாதியில் ரீத் வச்சு அஞ்சலி செலுத்தணும்னு சொன்னபோது நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். அந்த பொண்ணு கேட்கலை, ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ளே போனா. அந்த நேரம் பார்த்து பின்பக்கம் இருந்து நாய் சீசர் குறைச்சது. நான் என்ன ஏதுன்னு பார்க்க போனேன். பாம்பு ஒன்று பெருசாக படம் எடுத்து நாய்க்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. பாம்பை அடிக்கிற அந்த ஆவேசத்தில் பூஜாவை மறந்துட்டேன். அது அந்த பூஜாவுக்கு வசதியாக போச்சு. ஸ்வஸ்திகாவோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வந்தவ அப்படியே என்னோட லேப்குள்ளே பூந்து கண்ணாடி குடுவைக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருந்த தலைகளை பார்த்து அரண்டு போய் அதை தன்னோட செல்போன் கேமராவால் பதிவு பண்ணிட்டு போயிட்டா. நல்ல வேலையா அவன் நேரடியாக போலீஸ்க்கு போகலை. தலைகளை பார்த்த அதிர்ச்சியில் அவளுக்கு ஏற்கனவே இருந்த அன்யூரிசம் வியாதி விஸ்வரூபம் எடுத்து இரத்த நாளங்கள் வீங்கி ஒரு கிரிட்டிக்கலான மேஜர் ஆப்ரேஷன் வரை கொண்டு போயிருக்கு. ஆப்ரேஷனோட சக்ஸஸ் ரேட் 10%. அவள் பிழைக்க வாய்ப்பில்லை என்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு இப்போ ஆறுதலான விஷயம். ஒருவேளை அந்த பூஜா உயிர் பிழைச்சிட்டா நாம் போலீஸில் போய் சரணடைகிறது உத்தமம். ஐயா பயப்படாதீங்க, அந்த நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாய் வராது. பார்க்கலாம். பெரியவர் போஜ்ராவ் பேசிவிட்டு செல்போனை அணைத்து பொன்னியிடம் கொடுத்துவிட்டு திரும்பினார். விஷ்ணு நின்றிருந்தான். பகுதி 16. விஷ்ணு கைகளை குவித்தான். வணக்கம் ஐயா, உங்கள் நாடகம் அருமையாய் போயிட்டு இருந்தப்ப நான் குறுக்கே வந்துட்டேன். போஜ்ராவ் தன் கண்களில் இருந்த கண்ணாடியை கலற்றிக்கொண்டு மெல்ல பின்வாங்கினார். நீ பனகல் பார்க்குக்கு போக வேண்டியவனாச்சே, இங்கே எப்படி வந்தேன்னு கேட்குறீங்க? அதுதானே, நீங்கள் ஒரு நாடகம் போட்டா நாங்கள் ஒரு நாடகம் போட மாட்டோமா என்ன? என்னோட பாஸ் பனகல் பார்க்குக்கு போன்னு சொன்னது உங்கள் வீட்டை தான். நான் வெளியே போகிற மாதிரி பாவலா பண்ணி இந்த வீட்டுக்கு பின்பக்கமாய் போய் சுவரேறி குதிச்சு பின்னாடி இருந்த மோட்டார் பம்ப் ரூமில் கொஞ்சம் நேரம் தவம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பாஸ் வெளியே போனதுமே மேடம் பொன்னி தன்னோட செல்ஃபோனை எடுத்து பேசினதும் ஐயா நீங்கள் வந்து பேசினதும் இந்த விஷ்ணு நோட்டட். டிங், வாசலில் காலிங் பெல் பட்டனை யாரோ அழுத்தினார்கள். விஷ்ணு சொன்னான், அது என்னோட பாஸ் தான், நீ போய் கதவை திறமா பொன்னி. பொன்னி தயங்க பெரியவர் தலையசைத்தார். போய் திற, இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுடக்கூடாதுன்னு தான் கஷ்டப்பட்டோம். ஆனால் சட்டம் அதனோட கடமையை பண்ணத்தானே செய்யும். பொன்னி போய் கதவை திறந்தாள். விவேக் ஒரு சின்ன சிரிப்பை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்டு உள்ளே வந்து பெரியவருக்கு முன்பாய் நின்றான். அவரையே உற்று பார்த்தபடி பேசினான். மிஸ்டர் போஜ்ராவ், 2 நாளைக்கு முன்னாடியே உங்களை பற்றின தகவல்களை நான் திரட்டிட்டேன். அது எப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? முடியலை என்பதை போல் தலையசைத்தார் போஜ்ராவ். விவேக் தொடர்ந்தான், எந்த கண்ணாடி குடுவைகளில் ஃபார்மாலினை நிரப்பி 3 பெண்களோட தலைகளை வெட்டி மிதக்க விட்டீங்களோ அந்த கண்ணாடி குடுவைகள் தான் உங்களை காட்டி கொடுத்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியாது, பட் அதுதான் உண்மையிலும் உண்மை. சொன்ன விவேக் விஷ்ணுவை பார்த்து கண்ணை காட்ட அவன் தன் கையில் வைத்து இருந்த 3 போஸ்ட்கார்டு சைஸ் போட்டோக்களை போஜ்ராவிடம் கொடுத்தான். விவேக் சொன்னான், மிஸ்டர் போஜ்ராவ், அந்த 3 போட்டோக்களும் பூஜாவோட செல்போன் கேமராவிலிருந்து எடுத்து டெவலப் செய்யப்பட்டது. பொதுவாக இந்த போட்டோக்களை பார்க்கிறவர்களுக்கு அந்த 3 பெண்களோட தலைகள் தான் தெரியும். ஆனால் என்னோட பார்வைக்கு கிடைச்சது அந்த கண்ணாடி குடுவைகளின் அடிப்புறத்தில் லேசாய் பிரிண்ட் செய்யப்பட்டிருந்த கிறிஸ்டல் பிளாஸ்வர்ஸ் என்கிற கண்ணாடி கம்பெனியோட பேர்தான். இந்த கண்ணாடி குடுவைகளை செல்போன் கேமராவில் பார்த்தப்ப கண்ணாடி கம்பெனியோட பேர் தெரியலை. பிரிண்ட் போட்டு பார்த்தபோது எழுத்துக்கள் லேசாக தெரிஞ்சது. ஃபாரன்சிக்கில் உள்ள ஃபோட்டோ டெக்னாலஜிஸ்ட் அந்த எழுத்துக்களை இனம் கண்டு கிறிஸ்டல் கிளாஸ்வர்ஸ் என்பதை உறுதிப்படுத்தினார். பாரிஸ் கார்னலில் இருக்கிற ஒரு கிளாஸ்வர்ஸ் கடைக்கு போய் கிறிஸ்டல் கிளாஸ்வர்ஸ் கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த கம்பெனி ஓனர் அப்துல் லத்தீப்பை போய் பார்த்தேன். ஃபோட்டோக்களை காட்டினேன். அதை பார்த்ததுமே அவர் அரண்டு போயிட்டார்.
இது மாதிரியான கண்ணாடி குடுவைகளை ஆர்டரின் பேரில் தான் தயாரிக்க முடியும்னு சொன்னவர் ஆர்டர் கொடுத்தது யாருன்னு ஆர்டர் புக்கை எடுத்து பார்த்தார். அதில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் போஜ்ராவ் லேப்னு எழுதப்பட்டிருந்தது. உங்கள் லேப்க்கு தேவையான டெஸ்ட் டியூப்களையும் குடுவைகளையும் கிறிஸ்டல் கிளாஸ்வர்ஸ் கம்பெனி தான் கடந்த 10 வருஷ காலமாய் தயாரித்து தர்றதாய் அப்துல் லத்தீப் சொன்னார். இவ்வளவு பெரிய 3 கண்ணாடி குடுவைகளுக்கும் ப்ரொஃபஸர் போஜ்ராவ் முதல் தடவையாய் ஆர்டர் கொடுத்ததாகவும் சொன்னார். இந்த தகவல் எனக்கு கிடைச்சதுமே 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டதுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தோம். எடுத்த எடுப்பிலேயே உங்களை கைது பண்ணி உங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. தகுந்த ஆதாரங்களோடு கைது பண்ணத்தான் நான், என்னோட மனைவி ரூபாலா, விஷ்ணு 3 பேரும் சேர்ந்து பனகல் பார்க் நாடகம் போட்டோம். நான் உங்கள் கிட்ட பேசிட்டு வீட்டை விட்டு வெளியேறி போனதுமே உங்களுடைய இன்னொரு முகம் நிச்சயம் வெளிப்படும்னு நினைச்சேன். விஷ்ணு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் அதை பார்க்கவும் முடிஞ்சது. ப்ரொஃபஸர் போஜ்ராவ் தன் பொய்ப்பற்களை காட்டி சிரித்தார். சோ, நான் கொலையாளி? எஸ், என்றான் விஷ்ணு. நான் தான் நீங்கள் ஃபோனில் பேசினதை எல்லாம் கேட்டுட்டேனே. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். அப்படின்னா அந்த பெண்களை கொலை பண்ணி தலைகளை துண்டாக்கி கண்ணாடி குடுவைகளில் மிதக்க விட்டது யார்? ப்ரொஃபஸர் போஜ்ராவ் மறுபடியும் சிரித்தார். விஷ்ணு எரிச்சல் மேலிட அவரை பார்த்தான். இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? நான் அந்த பெண்களை கொலை செய்யலைன்னு அர்த்தம். நீங்கள் கொலை செய்யலைனா வேற யார்? என்னோட பண்ணை வீட்டுக்கு போனால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். என்ன பாஸ், பெரியவர் குழப்பறார்? இல்லை விஷ்ணு, அவர் குழப்பலை. அவர்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு. பண்ணை வீட்டுக்கு போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.